அமெரிக்கா, தென்கொரியா போன்ற வெளிநாடுகளின் அடையாளங்களை முற்றிலுமாக அழித்தொழிக்கும் கடுமையான புதிய சட்டம் ஒன்றை வடகொரியா அண்மையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. வெளிநாட்டு படங்களை பார்த்தாலோ, உடைகளை அணிந்தாலோ, அவற்றின் மொழி வழக்கை பயன்படுத்தினாலோ கடுமையான தண்டனை வழங்கப்படும். ஏன் வெளிநாடுகளின் மீது வடகொரியாவுக்கு இப்படி ஒரு கோபம்? தாம் 11 வயதாக இருந்தபோது தென்கொரிய நாடகத்தை பார்த்த ஒருவர் பொது இடத்தில் வைத்து கொல்லப்பட்டதை நேரில் பார்த்ததாக கூறுகிறார் யூன் மிசோ. அந்த ஊரில் இருந்த அனைவரும் அந்த மரண தண்டனையை பார்க்க வர வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருந்தது. ஒருவேளை பார்க்க வராமல் இருந்தால் அது தேச துரோகத்திற்கு ஒப்பாகும் என்கிறார் அவர். யூன் மிசோ இப்போது தென்கொரிய தலைநகர் சோலில் வசிக்கிறார். தென்கொரியாவிலிருந்து திரைப்படங்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்தால் அதற்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடாம். அந்த மனிதரின் கண்கள் கட்டப்பட்டிருந்தன. அவரது கண்களிலிருந்து நீர் வழிவதை பார்க்க முடிந்தது. அவரது கண்களில் கட்டப்பட்டிருந்த துணி கண்ணீரால் முழுவதுமாக நனைந்துவிட்டது. அவரை ஒரு தடியில் கட்டி வைத்தனர், பின்னர் சுட்டுக் கொன்றனர் என நினைவு கூர்ந்தார் யூன் மிசோ. இன்டர்நெட் கிடையாது, சமூக வலைத்தளங்கள் இல்லை. அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சில தொலைக்காட்சிகளில் அரசு என்ன விரும்புகிறதோ அதை மட்டுமே பார்க்க முடியும். இப்படி எப்போதும் முழு முடக்கத்தில் இருப்பதை போன்ற நிலை எப்போதுமே இருந்தால் எப்படி இருக்கும் என நினைத்து பாருங்கள். இப்போது அதிபர் கிம் ஜோங் உன் கட்டுப்பாடுகளை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறார். அதன்படி தென்கொரியா, அமெரிக்கா போன்ற நாடுகளின் திரைப்படங்கள், நாடகங்கள் போன்றவற்றை யாராவது அதிக அளவில் வைத்திருந்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அத்தகைய படங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது பிடிபட்டால் 15 ஆண்டுகள் சிறையில் கழிக்க வேண்டும். அரசு ஊடகத்துக்கு கிம் ஜோங் உன் அண்மையில் கடிதம் ஒன்றை எழுதினார். இளைஞர்கள் மத்தியில் நிலவும் விரும்பத்தகாத, தனித்து செயல்படுகிற சோசலிச எதிர்ப்பு வழக்கங்களை அளிக்கும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வெளிநாட்டு மொழி வழக்கம், சிகை அலங்காரம், உடைகள் போன்றவை ஆபத்தான நஞ்சு என அவர் குறிப்பிட்டிருந்தார். கே பாப் எனப்படும் தென்கொரிய இசை பிரபலங்களைப் போல முடிவெட்டி கொண்டு முட்டிக்கு மேலே ஆடை அணிந்திருந்த 3 13 வயதினரை சீர்திருத்த பள்ளிக்கு அரசு அனுப்பிவிட்டதாக தென்கொரியாவிலிருந்து செயல்படும் டெய்லி என்கே என்ற ஆன்லைன் இதழ் கூறுகிறது. நாட்டில் மக்கள் வேதனைகளை அனுபவித்து வருவதால் அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து எந்த தகவலும் வந்துவிடக் கூடாது என்பதில் கிம் கவனமாக இருக்கிறார் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். முன்னெப்போதும் இருந்ததை விட இப்போது வெளி உலக தொடர்பு முற்றிலுமாக அறுந்து போன நிலையில் இருக்கிறது வடகொரியா. கொரோனா தொற்று தொடங்கிய பிறகு நாட்டின் எல்லைகள் முழுமையாக சீலிடப்பட்டிருக்கின்றன. சீனாவிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் வருவது நின்றுவிட்டது. சில பொருட்கள் வந்து கொண்டிருந்தாலும் இறக்குமதியின் அளவு மிக மிக குறைந்துவிட்டது. நிதியெல்லாம் அணு ஆயுத திட்டங்களுக்கே அதிகமாக செலவிடப்படுவதால் இத்தகைய தனிமைப்படுத்தும் முயற்சிகள் நாட்டின் பொருளாதாரத்தை கூடுதலாக சிதைத்து விட்டிருக்கின்றன. ஒரு ஊழியர் தவறு செய்தால் அந்த தொழிற்சாலையின் தலைவர் தண்டிக்கப்படுவார். ஒரு குழந்தை தவறு செய்தால் அதன் பெற்றோருக்கும் தண்டனை உண்டு. ஒருவரை ஒருவர் கண்காணிக்கும் வகையிலான முறையை வடகொரியா ஊக்குவிக்கிறது என்கிறார் டெய்லி என்கே இதழின் தலைமை ஆசிரியர் லீ சாங்யோ. தென்கொரியாவுக்கு செல்ல வேண்டும் என்பது பற்றிய எந்த கனவும் இளைஞர்களிடம் வந்துவிடக் கூடாது என்பதே இந்த நோக்கம் என்கிறார் அவர். வெளிநாட்டு கலாச்சாரங்கள் ஏதோ ஒரு வடிவில் நாட்டுக்குள் வந்துவிட்டால் இளைஞர்களிடம் அரசுக்கு எதிரான மனநிலை உருவாகிவிடும் என ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள். பல ஆண்டுகளாக USB டிரைவ் மூலமாக வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் வடகொரியாவுக்குள் கொண்டு வரப்பட்டன. அவற்றை எளிதாக மறைத்துக் கொள்ள முடியும் என்பதுடன் கடவுச்சொல் பயன்படுத்த முடியும் என்பதும் இதற்கு காரணம். தவறான கடவுச்சொல்லை 3 முறை உள்ளிட்டால் USB டிரைவில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும். மிகவும் ரகசியமான தகவல்கள் என்றால் ஒரே ஒரு முறை தவறான கடவுச்சொல்லை உள்ளிட்டால் அவை அழிந்துவிடும் வகையிலும் கூட அமைத்துக் கொள்ள முடியும். குறிப்பிட்ட வகையிலான கணினிகளில் மட்டுமே பயன்படுத்துவது போன்ற முறைகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி செய்யும் போது வேறு யாரேனும் அதை கைப்பற்றி அதில் உள்ளவற்றை பார்க்க முடியாது என்கிறார் லீசாங். தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் திரைப்படங்களை பார்ப்பதற்காக எவ்வளவு அபாயகரமான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பதை மிசோ நினைவு கூறுகிறார். ஒருமுறை அவர்கள் ஒரு கார் பேட்டரியை வாடகைக்கு எடுத்து வந்து அதன் மூலம் தென்கொரிய தொலைக்காட்சி தொடரை பார்த்ததாக மிசோ கூறுகிறார். தன்னுடைய வளர்ப்பு தாயுடனும் பின்னர் புற்றுநோயுடனும் போராடும் ஒரு பெண்ணை பற்றிய காதல் கதை அது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வடகொரியாவில் இது மிகவும் பிரபலம். அப்போதெல்லாம் சீனாவிலிருந்து CD, DVD போன்றவை கொண்டு வரப்பட்டன. தென்கொரிய திரைப்படங்களும் நிகழ்ச்சிகளும் பிரபலமாவதை கவனத்தில் கொண்ட வடகொரிய அரசு 2002 வாக்கில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அதிரடி சோதனை நடத்தியதில் 20,000 CD பிடிபட்டன. அது ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் மட்டும். நாடு முழுவதும் எவ்வளவு CD இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். வடகொரிய அரசு அதிர்ந்து விட்டது. அதற்கு பிறகுதான் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டன என்கிறார் சோய். 2009 சட்டவிரோதமாக படங்களை பார்த்ததற்காக தாம் கைது செய்யப்பட்ட போது தனக்கு 16 வயது என்று கூறுகிறார் கிம் கிம் ஹயோ. தனது தந்தை சீனாவிலிருந்து கொண்டு வந்த சில DVDக்களை அவர் தனது நண்பருக்கு கொடுத்திருந்தார்.
கைது செய்யப்பட்ட பிறகு தம்மை ரகசிய அறைக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதாகவும் தூங்குவதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்றும் அவர் கூறுகிறார். 4 நாட்களுக்கு கையால் குத்தியும் காலால் உதைத்தும் துன்புறுத்தினார்களாம். தற்போது அவர் தென்கொரியாவின் சோல் நகரில் வசித்து வருகிறார். வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நான் அப்போது நினைத்தேன். எப்படி அந்த டிவிடிக்கள் எனக்கு கிடைத்தன, அவற்றை யாருக்கெல்லாம் கொடுத்தேன் என்ற விவரங்களை அறிந்து கொள்ள அவர்கள் முயன்றார்கள். என் தந்தை தான் சீனாவிலிருந்து கொண்டு வந்தார் என்று நான் கூற முடியாது. பிறகு என்ன கூறுவது? நான் எதையும் கூறவில்லை. எனக்கு தெரியாது தெரியாது என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தேன் என்கிறார் கியும் ஹயோக். வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தனது தந்தை தம்மை மீட்டதாக அவர் நினைவு கூறுகிறார். ஆனால் இப்போது கிம் கொண்டு வந்திருக்கும் புதிய சட்டங்களால் அப்படி செய்வது சாத்தியமே இல்லை என்கிறார் அவர். இப்போது தண்டனை முகாம்களுக்கு அனுப்பப்படுவோரில் 50% அதிகமானோர் வெளிநாட்டு திரைப்படங்களை பார்த்து பிடிபட்டவர்கள்தான் என்கிறார் சோய். வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்பது எங்களுக்கு அபாயகரமானதுதான். ஆனால் ஆர்வத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. வெளிநாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் என்கிறார் ஹீம் ஹயோக். ஹீம் ஹயோக் போன்ற சிலருக்கு மட்டும்தான் வெளிநாடுகளில் சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அவர் பெய்ஜிங்கில் படிக்கும் போதுதான் இன்டர்நெட்டை பயன்படுத்தும் வாய்ப்பும் கிடைத்தது. பிறகு கியும் ஹயோ சியோலுக்கு தப்பி வந்துவிட்டார். மீசோவுக்கு ஃபேஷன் ஆலோசகராக வேண்டும் என்பது கனவு. வடகொரியாவிலிருந்து வெளியேறுவது இப்போது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாதது. ஏனென்றால் எல்லைகளில் கண்டால் சுடும் உத்தரவு அமலில் இருக்கிறது. 1-2 திரைப்படங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதால் பெரிய மாற்றம் ஏதும் வந்துவிடாது. ஆனால் வடகொரியாவின் தீவிர பரப்புரை மீது மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது என்கிறார் சோய்.